வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு இப்படி பல மொழிகளில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தான் அடுத்த ஹாஃப் அன் அவர் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோஸ்க்கும் அவங்களுக்கான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. முக்கியமாக டாப்பில் இருக்கிற ஹீரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன படம் அடுத்தடுத்து நடிக்க போகிறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி எந்தெந்த ஹீரோஸ் எந்தெந்த டைரக்டரோட படங்களில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தர்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் டிரெக்ஷனில் இப்போ உருவாகிட்டு இருக்கிற படம் தான் தர்பார். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் மும்பையில் நடந்துகிட்டு இருக்கு. சந்தோஷ் சிவன் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணுறாரு. நிறைய ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. எஸ்பெஷலி காமெடியன் யோகி பாபு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருடைய ஷூட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மும்பையில், அண்ட் அவருடைய போர்ஷன் வந்து இந்த June 30th முடிச்சிருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஷெட்யூலும் வந்து இப்போ முடிக்க போகிறாங்களாம். மேஜர் போர்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு யோகி பாபுவோடைய டேட்ஸ் வந்து 1 or 2 days தேவைப்படும் பேட்ச் ஒர்க்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் நேர்கொண்ட பார்வை. பொங்கல் ரிலீஸ் விஸ்வாசம்க்கு அப்புறமா தலை அஜித்துடைய அடுத்த ரிலீஸ் அதாவது அவருடைய 59th ஃபிலிமான நேர்கொண்ட பார்வை டைரக்டட் பை ஹெச் வினோத். இந்த படத்தை வந்து போனி கபூர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் ரீமேக் ஆஃப் பாலிவுட் மூவி பிங்க். இந்த படத்தில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத், வித்யா பாலன், ரங்கராஜ் பாண்டே இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. நிரவ் ஷா சினிமா ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த படத்தோட இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 10th அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ 10 days முன்னாடி அதாவது August 1st இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் VSP33. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட அடுத்த அன்டைட்டில்டு ஃபிலிம் வந்து வெங்கட கிருஷ்ணா ரோகந்த் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தை வந்து VSP33 இப்போதைக்கு நேம் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அமலா பால் தான் வந்து ஃபீமேல் லீடா நடிக்க போறதா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அமலா பாலோட டேட்ஸ் இல்லாததுனால இப்போ இந்த படத்துல மேகா ஆகாஷ் நடிக்க போறாங்க. இந்த படத்துல வில்லனா டைரக்டர் மகிழ் திருமேனி நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஊட்டியில நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கெனடி கிளப். வெனிலா கபடி குழு படம் மூலயமா டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் டைரக்டர் சுசீந்திரன். அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு கபடி பேஸ்டு ஃபிலிமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவர் எடுத்துகிட்டு இருக்கிற படமும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஃபிலிம் கெனடி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் வந்து ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தில் வெட்ரன் ஃபிலிம் மேக்கர் பாரதி ராஜா நடிக்கிறாரு, சசிகுமார் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகனி, சூரி, முனுஷ்காந்த்னு இப்படி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்கு. அண்ட் நிறைய நியூ கமர்ஸும் இந்த படத்தில் வந்து பிளேயர்ஸாக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு அண்ட் ஆண்டனி எடிட்டிங் பண்ணுறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வந்து ஸ்க்ரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கேம் ஓவர். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேம் ஓவர் படம் டைரக்டட் பை அஸ்வின் சரவணன் ஒரு பெரிய ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அஸ்வின் சரவணனோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மாயா. மாயா அண்ட் கேம் ஓவர் ரெண்டு படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவர் அமைச்சிருந்தார் வித் லிமிடெட் ஆக்டர்ஸ். ஸோ இப்போ அடுத்ததாக அஸ்வின் சரவணனுடைய படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் பண்ண போகிறாங்க.